ஹலோ விவோஸ், சற்று முன் எடப்பாடி திடீர் கைது, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்பு படுத்தி பேச தனபாலுக்கு தடை விதிக்க கோரியும் ரூபாய் 1 கோடி மான நஷ்டஈடு வழங்க கோரியும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதிமுக பொதுச்செயலாளராக பொறுப்பேற்ற நிலையில் தன் நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் பொய்யான தகவல்களை கூறி வருகிறார். அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கட்சியின் செல்வாக்கை குலைக்கும் நோக்கத்தில் தனது அரசியல் எதிரிகளின் தூண்டுதலால் இதுபோல் பேசி வருகிறார். கோடநாடு வழக்கில் சாட்சிகளை கலைத்ததாக சொல்லும் தனபால் மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லி ஜாமீன் பெற்ற நிலையில் உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி அவர்கள் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சி அளிக்க இயலாது, தனது வீட்டில் சாட்சியத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையர் ஒருவரை நியமிக்க வேண்டும், இதை ஏற்காவிட்டால் தனக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். அதன்படி நீதிபதி சதீஷ்குமார் முன்பு அந்த மனு விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தில் வந்துதான் சாட்சி அளிக்க வேண்டும், வீட்டில் இருந்து கொடுக்கும் சாட்சியத்தில் அனைவருக்கும் நம்பிக்கை வராது, நேரில் ஆஜராக வேண்டும், மீறினால் சட்டப்படி கைது நடவடிக்கை பாயும் என உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.